உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்றதாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று கரூர் வெண்ணைமலையில் நடந்த சிப்காட் தொழிற்சாலைக்கு நிலம் எடுப்பது சம்பந்தமாக ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அதிலே அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கலந்து கொள்வதாக இருந்தது. அதை அறிந்த இந்த திராவிட அரசு அந்த ஹோட்டல் அறையை காவல்துறையை வைத்து தடை விதித்தது. அண்ணன் வராத காரணத்தினால் அந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஓடோடி அண்ணனை சந்தித்த காட்சிகளை நீங்கள் வலையொலிகளிலும் தொலைக்காட்சிகளிலும் சந்தித்திருப்பீர்கள். அந்த சந்தித்த போது அண்ணனை சந்தித்த போது ஒரு தாய் கண்ணீர் விட்டு மழுக கதறி அழுதும் காட்சியை கண்டிருப்பீர்கள். அப்போது ஒரு 90 வயதான அம்மா பேசிய அரசியல் அதுதான்மா புரட்சி. புரட்சி புரட்சி என்று சொல்கிறீர்கள் எனின் அது இப்போது வரும் என்று ரஷ்ய புரட்சியாளர் லெனின் இடத்திலே கேட்கிறார்கள். அப்போது லெனின் சொல்கிறார், இதுவரை வாழ்ந்தது போல இனிமேல் வாழ முடியாது என்ற நிலை உருவாகுமானால் அந்த புரட்சி வருவதை எவனாலும் தடுக்க முடியாது என்கிறார். அதுபோலவே ஒரு நாள் இந்த தமிழக மண்ணில் புரட்சி என்பது தன்னால் வரும். தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இன்று வரை ஒருவனை மட்டும் கண்டு இந்த ஆட்சியாளர் அதிர்கிறார்கள் பதறுகிறார்கள் என்றால் அது அண்ணன் சீமானை மட்டுமே. அண்ணன் சீமான் மட்டும் இல்லை என்றால் இந்த மண்ணில் கருணாநிதி யாரென்று தெரியாமல் போயிருப்போம். இந்த திராவிட கட்சிகளின் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளையை பற்றி ஒரு நாளும் அறிந்திருக்க மாட்டோம். அந்த ஒரு மனிதன் வந்ததால் தான் இந்த மண் காக்கப்படும், மலை காக்கப்படும், மக்கள் காக்கப்படுகிறார்கள், கல்வி உயர்வு நிலைக்கு அடையும். அதனால் இந்த அண்ணன் சீமானோடு அனைவரும் துணை நிற்போம். ஆட்சி அதிகாரம் நம்மிடத்தில் வரும். அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார்கள், அனைத்து துன்பப்பூட்டுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. அந்த ஆட்சியை நோக்கி பயணிப்போம். நன்றி வணக்கம். நாம் தமிழர்.